நம்மளுக்கு மந்தையில் அதாவது மசாலாவும் இல்லை. ஆனால் அப்படிலாம் ஏன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீயும் கரெக்டாக தெரிஞ்சா கம்மியான்னு சொல்லி இந்த காலத்துலேயும் ஒரு வேலை காலத்துலையும் ஒரு கருத்தை கேட்கு புரியுங்கிற பாதகோட மூலிக்கு நம்மளால் ஒரு நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு இந்த அளவுக்கு தௌசர் கிளீனாக நம்ம கூடிக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வீழ்ச்சி முறையே நம்ம ஜெயலலிதாவுடைய நாளுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். அவர் பல்வேறு அடிக்காரர்கள் இன்ஸ்டிடியூட்டில் போயிருக்கிறனால பல்வேறு பணிகளுக்கிடையில் அவர்களுக்கு நாள் கிடைக்காம தான் இருந்துச்சு. ஆகவே அவருடைய நாளுக்காக காத்துட்ருக்கோம். இதுக்கு பொருத்தமாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு கருத்தனை வந்ததுக்கு இந்த கோவிலுக்கு வரக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக ஐயாவது வந்து இப்போ இவ்வளோ நிபுணர் இருந்தாங்க. நம்மளுக்கு என்னென்ன நிபுணராக புரியாது. இவர் பொருளாதாரம் இருந்தாங்க, இவர் வந்து நிறைய உயிர் தொழில்நுட்பம் இருந்தாங்க, இவர் வந்து சுற்றுச்சூழல் இருந்தாங்க. ஆனால் அந்த நிபுணர் தான் என்னங்கிறது எப்போ வந்துச்சு, நான் எப்படி இதை சொல்ல பயன்படுத்த ஆரம்பிச்சதுங்கிறத அதிக நேரம் ஓகே போனாலும் ஒரு 5 நிமிஷம் முடிச்சுட்டு போகிறேன். என்னன்னா முதல்ல நம்ம எப்போ நிபுணர் சொல்லக்கூடிய தகுதி நம்மளுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அந்த அந்த பெருமையெல்லாம் வந்து நமக்கு ஒரு 50 நிமிஷத்துக்குள்ள வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா யாராவது இப்போ கிராஜுவேட்டாக கிராஜுவேட்டாக கிடையாது. நம்ம பாட்டி யாராவது கிராஜுவேட் இருந்தாங்கன்னு விசாரிச்சு அது கிடையவே கிடையாது. அப்போது நம்ம அதாவது பிரிஞ்சு வரலாறு படித்தோம், பாணிப்பட்டு போர் படித்தோம், அசோக கிழவர் மரபை நட்டாந்து படித்தோம். ஆனால் நம்ம பாட்டி ஏன் படிக்கல, தாத்தாவோட அம்மா ஏன் படிக்கல, ஏன் நம்ம பட்டதாரி யாரில் அப்படி வரலாற்றை நாம் படிக்கிட்டு வரோம். அதன் விளைவு தான் வந்து நம்ம இவ்வளோ பின்னாடி காரணங்கள் வந்து குறிப்பாக சொல்ல போனால் இன்னும் பின்னாடி ஒரு 5 or 6 வருஷத்துக்கு எடுத்து போனீங்கன்னா எப்போ அச்சியந்திரம் வருதோ அச்சியந்திரத்துக்கு முன்னாடி எல்லாம் என் மடல் எழுதி படித்தாங்க. அச்சியந்திரம் வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா படித்த ஊருக்கே ஒரே ஆளாக இருப்பாங்க. மொத்த ஆள் ஒரு ஊர்னா 300 ஒரு 500 ஒரு 400 இருக்காங்கன்னா ஒரே ஆள் படிச்சுப்பாராமா. அவர் என்ன பண்ணுறாமா அந்த ஊருடைய சந்தியில் போய் நின்று அது விளக்கு தூண்டு கீழே நின்று கத்தி படிப்பாங்க. அந்த என்ன வந்திருக்கோ அச்சில் எது வந்திருக்கோம். ஏன்னா அந்த காலத்தில் அச்சியில் வர அச்சியில் பார்க்கறதே பெரியமாக விஷயம். அப்போ அந்த அச்சியில் எவ்வளோ பிரம்மாண்டம் அச்சில் வந்துருக்கோம். அச்சில் வருவதெல்லாம் உண்மைகளை தாண்டி இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது அச்சியந்திரம் தரப்பாடு திறன்கள் கேட்டதில் சந்தியிலிருந்து படிப்பாங்க ஒரு சத்தம் போட்டு. ஏன்னா அந்த ஒரு ஆள் தான் அந்த ஊரில் படித்தது. பெரும்பாலான அந்த சமூகம் எதுவுமே படிக்காத சமூகமாக தான் இருந்துச்சு. அப்போ அந்த சந்தியிலிருந்து படித்தங்காட்டி தான் முச்சந்தி இலக்கியமே உருவாச்சுங்கிறத நான் ஒரு ஆய்வுகள் படித்தேன். அப்படி வந்தால் முச்சந்தி இலக்கியம், அப்படி வந்தால் சந்து முனையிலிருந்து சிந்து பாடலை வச்சுக்காத மாதிரி இந்த சந்து முனை சிந்து பாடல் வேலையெல்லாம் நீங்கள் வைத்துக் கொள்ளாதுங்கிறது என்னன்னா அந்த காலத்து சந்து முனையிலிருந்து தான் நம்ம படித்தான். சத்தம் போட்டு படித்தான் ஒரு 1000 அளவுக்கு கீழே இருந்து படித்தான். சந்தில் படித்தங்காட்டி சிந்து அதே ஒன்று தான் பல சிந்துகள் இருந்துச்சு, பல கலக சிந்துகள் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ராஜாபாளை கொண்டு விட்டு மெட்ராஸ் மைனர் பெங்களூர் லைப்ரரி சிந்து அப்படின்னு வரும். அப்போ அந்த காலத்தில் எழுதுன்னு ஆர்வம் எல்லாருக்கும் தான் தெரியும் இருக்கு. எவ்வளவுமே படிக்கல, படித்த 2 பேரும் கிடைச்சதான் எழுதணும், கிடைச்சதான் எழுதணும், கிடைச்சதான் அச்சில கொண்டுறாங்கன்னா வந்து அவங்க அச்சில கொண்டுறாங்க. அந்த சிந்து இலக்கியங்களா சந்து முறை சிந்து வாரம் இலக்கியங்களா ஆரம்பிச்சு அந்த மாதிரி நிறைய இருக்கு. எம்டன் வந்து 2 முகம் போகும்போது குண்டு போட்டப்போ திருவள்ளிக்கேணி பண்ண முடியாது. நிறைய மேன்சன்கள் திருவள்ளிக்கேணியில்
போட்டு ஏன் செல்லில் மேன்ஷன் பண்ணலாம், அது நீங்க காட்டும் போது கொதிநோதி போற காரணம் கொடி கட்டி போறவங்களுக்கு தெரியாது. குறிப்பாக திருநெல்வேலி மட்டும் ஏன் மேன்ஷன் பண்ணிக்கொண்டார், அங்குதான் சென்னை பல்கலைக்கழகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருந்தது. அந்த காலத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட சென்னையில் கிடையாது, சொந்தக்காரர் ஒரு சென்னையில் கிடையாது. எங்க தாத்தா தான் சென்னையை பார்க்காம தான் செத்து போனார், எங்க பாட்டி ஒரு தடவை பார்த்துட்டு. ஆக அப்போ அந்த தருணத்துல இன்டர்மீடியட் படிச்சு முடிச்சு சென்னைக்கு போனா, அங்க அந்த அடுத்த கட்ட படி போனா சென்னை பல்கலைகள் போனா அவனுக்கு தங்கறதுக்கு இடம் கிடையாது, சொந்தக்காரர் கிடையாது, நண்பர்கள் கிடையாது. அப்ப என்னன்னா இந்த ஒரு பார்ப்பனரா சமர்ப்பிச்ச அந்த குழந்தைகள் படிச்சு வரும்போது தங்கற இடம் இல்லையாங்கிறத கருத்தில் கொண்டுதான் நீதிக்கட்சி காலத்தில் திருவள்ளிக்கேணியில் மேக்சிமங்கள் கட்டப்பட்ட வரலாறு இதுதான். மேக்சிமங்கள் பின்வருத்திருக்கிற வரலாறு இதை இதை ஒட்டித்தான் நம்ம இந்த விவரங்களை பார்த்துட்டு இருக்கு. என்னன்னா பொதுவாக ஏன் மக்களுக்கான ஆலோசனை மக்களுக்கான நிபுணர் சொல்றோம்னா, பொதுவாக இப்போ நம்மளாலாம் ரொம்ப ஆக்டிவிஸ்டா இருப்போம், ஒரு புரட்சிகரமான செயல்பாட்டு இருக்கவங்க இருப்பாங்க. ஆனால் நாம் ஒரு இடத்துக்கு தாண்டி வந்தபோது அதிகாரத்தை நோக்கி அவங்க ஒரு நெருக்கத்துக்கு வந்துட்டோம், அதை தப்பித்தவர்கள் அதிகாரம் பார்த்தாலும் கூட நம்மளுக்கு பொருளாதாரம் என்னன்னு அந்த அளவுக்கு தெரிய தெரிஞ்சுக்கு வாங்கிருக்காரு. அதில் சுற்றுச்சூழல் என்ன, எந்த அளவுக்கு ஆபத்தானது, அனுமதி சரியா தெரியலையா அப்படி தொழில்நுட்பத்தில் நமக்கு ஒரு பற்றாக்குறையோ போதாமல் இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆக இந்த மாதிரி நேரங்களில் நம்ம சரியான ஆட்கள் போய் அந்த அதிகாரத்தில் இல்லாத விட்டால்தான் அவங்க அடுத்து கேட்கிற கன்சல் பண்ற ஆள் யார்னு பார்த்தா மிக மோசமான பொருளாதார வல்லுநர்களாக இருக்கிறார்கள், அதாவது மோசமான தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்கிறார்கள். விவசாயம் ஏன் சர்வநாசமா பாத்தீங்கன்னா, விவசாய வல்லுநர் விவசாயம் கூட எம்எஸ் மன்னிக்கிறோம் எம்எஸ் சாமியாரம் தெரிஞ்சிருந்தாங்கிறது வந்து நமக்கு எல்லாம் தெரியும். ஆக இல்லடா நாம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மக்கள் பார்வை பார்க்க தவிரோ அது நமக்கு தெரியல, அது நம்மளால முடியல, அது மாற்றி சூழலத்திற்காக அதிகாரத்துக்கு எதிராக போராடுகிற மக்கள் வந்து இதுக்கு அணுக்கமாக இருக்கிற மக்களுடைய டெக்னாலஜி பேசுற மக்களுக்கான பொருளாதாரத்தை பேசுகின்ற மனிதர்களை அடையாளம் என்று கொள்ளும், அவர்களோடு நெருக்கமாக இருக்கும், அவர்களிடம் கற்றுக்கொள்ளும், பயன் தான் தெரிந்து அவர்களோட பயன்பொருளாக இருப்பதாக வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் வந்து ஐயா தேவதன் அவர்கள் வந்து தேர்தலில் நாங்கள் நேசிக்கிறோம். அதோட குறிப்பாக இந்த இடம் வந்து மிக முக்கியமான இடம், ஐயா தேவதன் அவர்கள் மிகவும் நெருக்கமான அணுக்கத்தோழனாக இருந்த மரியாதைக்குரிய எம்எஸ் பாண்டியன் அவர்களுடைய நினைவு கருத்தரங்கு இதே இடத்துல இருந்துச்சு. அதற்கு பின்பு நடக்கின்ற கருத்தரங்கு அவருடைய இந்திய தோழரான ஜெயரஞ்சன் அவருடைய கருத்தரங்காக இருக்குங்கிறது வந்து அவருடைய நட்பின் பொருத்தமாக நாங்கள் இந்த இடத்த நாங்கள் பார்க்குறோம். ஐயா ஜெயரஞ்சன் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. சென்னை வளர்ச்சி ஆய்வு நிறுவனத்தில் ஆய்வாளராக பணியாற்றி இப்பொழுது இந்திய இன்ஸ்டியூட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் ஆர்கனைட்டுகள் மாற்று ஆராய்ச்சிகள் ஈடுபடக்கூடிய ஒரு துறையில் ஐயா பணியாற்றிருக்காரு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் மேலே சொல்லணும்னா தேவேந்திரன் அவர்களுக்கு ஒரே ஒரு இது எல்லா தாண்டி ஒரு சிறப்பு இருக்கும்னா அந்த சிறப்பு என்னன்னா, இந்த மாபெரும் மக்களுக்கான பொருளாதார நிபுணர் ஒரு தந்தை பெரியாருடைய மாபெரும் காதலன் அப்படிங்கிறதா வந்து ஐயா தேவேந்திரன் அவர்கள் பற்றி நான் சொல்லிருக்கேன். அதே போது என்னுடைய தோழர் சவுந்தர் அவர்கள் சவுந்தருக்கு நான் மாற்று வெளியூர் தான் தந்தை வியந்திருக்கேன். நான் கல்வி குடிக்கிற காலத்தில் அவருக்கு என்ன தோழர் ஒரு 34 ஆண்டுகள் நான் கல்லூரி படிக்கின்ற காலத்தில் 85, 83, 81 வந்து தோழர் சவுந்தர் அவர்கள் அறிந்தோம். இந்த வேளாத்தங்கள் தமிழ்நாடு புக்கு தான் போடுவாங்க மாஸ்டர் பால சர்ஜஸ் அதே போல் சவுந்தர் அவர்கள் என்னை பொறுத்த மாஸ்டர் பால சர்ஜஸ் நான் ஒரு நைட் ஒரு 21 வயசுல என்ன ஒரு குரூப் ஸ்டடி படிக்க போன இடத்துல சவுந்தர் அதிகமாகிறார் இதே ஆர்வம் கொடுக்குறாரு. ஆனால் ஒரு இரவில் அவர் பேசாத விஷயம் இல்லை, இசையை பற்றி பேசுகிறதா அப்பா இசையில அதுக்காக எல்லா தெரியுங்கிற ஒரு இது இல்லை, அதையும் தன்னடக்கத்தோடு இசை அரசியல் எல்லா விஷயங்களும் சுற்றுச்சூழல் சமமொழி சகல விஷயங்களையும் ஒரு சக வயதினாக அல்லது தனக்கு விட வயது சிறுவர்களாக அந்த மாடல் கட்டி கொடுக்குற பக்குவத்துக்கான கருமாறவர் என்ற சவுந்தர் அதை போன்று சவுந்தரை போல் நான் கண்டு இயந்தது என்பது என்னுடைய பாத்தியை மாற்றியமைத்தோட நெடுஞ்செழியும் பூமியினர் எழுதினர். ஆக சவுந்தர் அவர்கள் வந்து எனக்கு இன்னைக்கும் பார்க்க முடியாத ஒரு 25 வருஷம் முன்னாடி நீங்கள் கிளட்டிருக்காத முறை ஒரு கடிதம் ஒன்று போட்டுங்க, ஒரு பாதி பேனா பாதி பென்சில், அந்த பென்சில் தான் அந்த கடிதம் முடிச்சிருந்தார். ஆக வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் தன்னுடைய வேலை மறக்காத ஒரு மனிதனாக வந்து சவுந்தர நாங்கள் பார்க்குறோம். இன்னைக்கு விடியவர்கள் அற்புதமான படைப்புகளாகட்டும், அதோட சிவா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த படைப்பாகட்டும், அதற்கு பின்னணியில் ஒரு சட்டமில்லாமல் சவுந்தர் என்கிற ஒரு அற்புதமான மனிதனுடைய
பங்களிப்பு எங்களுக்கு இருந்திருக்குது. அவர் பார்க்குறப்போ எனக்கு வந்து ஒரு மர இலை ஒன்று ஆற்றல் உண்டு, அது பார்த்துட்டு ஆற்றில் போக்கில் போகணும், அதே போல் ஒரு போகக்கூடிய ஆற்றிலிருந்து ஒரு இலையாக போகிற ஒரு பயிற்சி இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையை பொறுத்தவர் சொல்லுக்கும் செயலுக்குமான இடைவெளி இல்லாத, இடைவெளியை பெரும்பாலும் இல்லாமல் செய்த, தான் என்ன நினைக்கிறோமோ தான் என்ன பேசுமோ அது தூய்மையாக இருக்கிற ஒரு மனிதராக சொல்லியிருக்கார். அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து உலக மயமாக்கி வந்து அதோடய பெரிய இல்லை. அடுத்த நான் அதிக நேரம் பேச விடுவோம், என்னுடைய பொருளாதார உறுதிக்காக உண்மையில் நாம தான் பேசி வச்சுக்கணும். ஏன்னா நான் படித்தது பிகாமு, நான் படித்தது கூட சொல்ல முடியாது போன காலேஜுக்கு. எனக்கு தெரிஞ்சு அது மூணு பார்மலாக ரெண்டு பார்மலாக இன்றைக்கும் தெரியும். ஒன்று டெபிட் ரிசீவர், இன்னொரு கிரெடிட் ரிசீவர், அது வந்து இன்னொரு பார்மலாக அதுவும் மறக்க போச்சு. அதுதான் அதுலேயும் இன்றைக்கி நான் 23 வயசு கூட நின்றுட்டுருக்கேன். நான் அதான் பொருளாதாரத்தை பேசி அவன் வாயை வச்சிருக்க மாட்டான், அது அவ்வளோ மொத்தம் ஆக நான் இங்கே வந்து ஒரு மெசேஜ் கேட்கறாங்க, ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கொள்ள நிகழ்ச்சியாக நான் அனைவருமே சேர்த்து கற்றுக்கொண்டிருக்கான ஒரு பாடத்தலையாக இவர்கள் நமக்கு இருப்பாங்கிறதுதான் முக்கியமான விஷயம். குறிப்பாக என்னுடைய நண்பர் இதே பிகாம் கூட படிச்சுருப்பேன், அவர் வந்து அவ்வளோதான் படித்தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியன் நேஷனல் ஹவுசிங் பேங்க்குடைய டைரக்டர் தான், நேஷனல் ஹவுசிங் பேங்க்கோட டைரக்டர். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து தனியார் துறையிலேருந்து அரசு துறை போனாங்க, ஸ்ரீராம் ஐயர் பையன் நண்பன். அப்புறம் அவங்க நேஷனல் டைரக்டர் வந்து அவங்க ஒரு வாழ்த்து எல்லாரும் அனுப்புவாங்க, இந்த பேஸ்புக்கு அந்த இதே வாட்ஸ்அப்லாம் நானும் போட்டுவிட்டேன். நண்பா அவங்க உன்ன மாதிரி படித்தா நேஷனல் ஹவுசிங் பேங்க்குடைய டைரக்டர் தான், என்ன மாதிரி படித்தா பேங்க்கில் லோன் வாங்கலாம் அப்படின்னு நான் போட்டுவிட்டேன். அதுதான் பொருளாதாரத்துக்கு எனக்குமான சம்மந்தம் இருக்குன்னு நான் அதிகம் பேச விரும்புகிறேன். அதே போல் மிக முக்கியமான ஒரு தோழரை சவுந்தரர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள், அதுதான் தோழர் மேத்யூ. அவர் அமெரிக்காவில் இருந்திருக்கிறார், அமெரிக்காவாக இருந்தாலும் பெரியாரை பற்றி மிக அற்புதமான ஆய்வு செய்யப்பட்டு அவர் வந்து இன்னைக்கு சாயங்காலம் பார்த்து 4 மணி பிறந்த பாட்டு 1954-56 எங்களுக்கு இருக்கிறாரு. நம்மளோட தமிழ் பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் மேத்யூ வந்திருக்கிறாரு. அவர் எதற்காக வந்திருக்கிறார்னா அடுத்த மாதம் நடக்கிற 2ஆம் தேதி தேதி 3ஆம் தேதி நடைபெறுகின்ற திராவிடர்கள் உட்கார்ந்து கருத்தரங்கை காப்பதற்காக அமெரிக்கா வந்து தோழர் மேத்யூ வந்திருக்கிறார். அவரை வருகிறவர்கள் இன்னைக்கு மற்ற கச்சேரி தோழர்கள் தொடர்வார்கள். முதலாவது சவுண்ட் கொண்டாடி நன்றி.